இன்னைக்கு வந்து நம்ம பெண்மணம் செக்மெண்ட்ல வந்து ஒரு பொதுவா பெண்களுக்குன்னு சொல்ல முடியாது, இப்ப எல்லாருக்கான கருத்து தான் இது. ஆனா பெண்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து ஸ்பெசிபிக்கா இருக்குன்னு சொல்ல முடியும். அதாவது வந்து பணத்தை வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான். சோ வந்து நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ஒர்க்கிங் உமனா இருக்கலாம், பட் வந்து மணி அப்படின்னு எடுக்கும் போது அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படிங்கறது வந்து நீங்க இன்னைக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சில பேர் பாத்தீங்கன்னா அவங்கள அறியாமே பணம் அப்படிங்கறத வந்து வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா செலவழிக்கிற பெண்களும் இருக்காங்க. ஸ்பென்த் த்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ வந்து நிறைய கணவர்களே வந்து ஜோக்காவும் சொல்லுவாங்க, ஐயோ நாங்க போனோம்னா அவ்வளவுதாங்க எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க என் ஒய்ஃப் அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப ஊதாரின் செலவு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆடம்பர செலவு பண்ணக்கூடிய பெண்கள் வந்து ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து மைசர் அப்படின்ற மாதிரி ஒரு கஞ்சத்தனம், எதுக்குமே முக்கியமான விஷயத்துக்குமே வந்து பணத்தை வந்து எடுக்கிறதுக்கு 100 தடவை யோசிக்கிற பெண்களும் நிச்சயமா இருக்காங்க. ஸோ இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ், இப்படியும் இருக்க வேண்டியதுல அப்படியும் இருக்க வேண்டியதுல. தேவையான காரிய காரங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கறத வந்து முதல்ல நம்ம திங்க் பண்ணணும். ஆஸ் அ லேடிஸ் வந்து ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும், எது எல்லாம் வந்து தேவையான செலவு எது தேவையற்றது. இப்போ ஒரு குழந்தை ஒரு விஷயம் கேட்கறாங்க அப்படின்னா வந்து, ஐயோ நம்மலாம் சின்ன வயசுல இதை என்ஜாய் பண்ணலையே, நம்ம குழந்தைக்கு இது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு உடனடியா எடுக்காம, இது இந்த குழந்தைங்க இந்த வயசுல தேவையா, ஸோ இது வாங்கி கொடுக்கறதுனால என்ன நன்மை தீமை, இப்படி வந்து அவங்களுடைய பழைய அனுபவம் வந்து அதை வந்து குறுக்கிடாம தெளிவாக வந்து அப்ஜெக்டிவா திங்க் பண்ணி, சரி இதை நம்ம குழந்தைங்க கொடுக்கலாம் இல்லையன்றதை யோசிச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ இதில் முக்கியமாக வந்து இந்த கருமைத்தனத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் வந்து இது ஒரு பிரச்சனை தான் ஈடுபடுத்துது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, யானை போகிற இடம் தெரியாது ஒரு எறும்பு போகிற இடம் தெரியுதுன்ற மாதிரி, உங்கள் பணத்தை வந்து நிறைய நிறைய விஷயங்களுக்கு வந்து நீங்கள் இழந்துட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் பிடிச்சிட்டு வந்து இல்லை இந்தத்துக்கு நான் பணமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற லேடிஸை நான் நிறையாவே நானே பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதனால நம்ம எதெல்லாம் இழக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேணும்னா நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த 1000 ரூபா சிக்கனம் பண்ணலாம். ஸோ ஆனால் நீங்கள் இழக்கிறது என்ன, உங்களுடைய முக்கியமான அடிப்படை தேவைகளை, உங்களோட சந்தோஷத்தை, கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ட்ரெயினில் புக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வெக்கேஷன் போகலாம் இப்போ வெக்கேஷன் டைம் இருக்கனால. ஸோ அப்படி போகலான் இருக்கும்போது வந்து நான் வந்து ஒரு 3rd AC போடுவா இல்லைனா வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் போடுவா அப்படின்ற போது வந்து மனைவி ஓடி வந்து, போதுங்க நம்ம பணத்தெல்லாம் நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும், சிக்கனமாக இருக்கணும் நீங்கள் சொல்லிட்டு நம்ம இந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்லேயே நம்ம போயிட்டு வந்துடலாங்க அப்படின்னு. ஆனால் குழந்தைங்கலாம் ஆசைப்படும் ஏசியில் போகிறதுக்கு. அவனே வந்து வைஃப் சொல்லுவாங்க, இல்லைங்க நம்ம இதெல்லாம் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே போனாக்க, ஸோ அங்கே வந்து அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு கம்ஃபர்ட் இருக்காது, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. நிச்சயமாக அந்த கணவன் சம்பாதிக்கிற ஒரு பணத்துக்கு வந்து இந்த மனைவியும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறதுக்கு வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் அட்லீஸ்ட் அந்த 3rd AC. பட் அதில் ஒரு சிக்கனம் பண்ணுறேன்னு மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்க சிக்கனம் பண்ண ரூபாய் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2000 ரூபா தான் இருக்கும். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பல விஷயத்தை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கலாம் அஸ் அ விமன். ஸோ ஒரு சமைக்கும் போது வந்து இன்றைக்கி நம்ம வந்து வாங்கணுமா இதை, இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா போதும் கறிகள்லாம் நம்ம சிக்கனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து பணம் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கும் வேற ஏதாவது ஒரு செலவாகிட்டு. ஸோ இது வந்து ஒரு மருத்துவ செலவில் கொண்டு போய் கூட விடலாம். உங்களுக்கு பேசிக் நீட்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய மருத்துவ செலவாக கூட நம்ம அதை கொண்டு போய் விடணும்னு சொல்ல முடியும். ஸோ வந்து நம்மளுக்கு இது வந்து தெரியாது, உங்களுடைய பழைய அனுபவங்கள் வச்சு தான் இந்த ஆட்டிடியூடுங்கிறது ஃபார்ம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சில பெண்கள் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க, ரொம்ப வந்து சிக்கனம் பண்ணி வளர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்க திருமணம் பண்ணி வர வீட்டில் வந்து ஆடம்பர செலவு பண்ணுவாங்க, சில பேர் பண்ணுவாங்க எல்லாரும் சொல்ல முடியாது. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பம் ரொம்ப நல்லா ரிச்சாக இருந்திருக்கும், ஆனால் திடீர்னு வந்து அவங்க குடும்பம் வந்து பணம் இல்லாமல் வந்து ரொம்ப நலிவடைஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த சூழ்நிலை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து சிக்கனம் பண்ணுறத பார்த்து 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 இவங்களும் வந்து பணம் அப்படின்னாலே ஒரு பயம், நம்மளை விட்டு போயிடுமோ பணம் தானே வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிக்கனம் பண்ணுற ஒரு குணம் வந்துடும். இந்த குணம் ரொம்ப நல்ல குணம் தாங்க, ஆனால் தேவையில்லாத விஷயத்துலையும் இதே இது ரொம்ப கவனம் செலுத்த 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 வந்து அவங்களுடைய உறவுகளிலே இது பிரச்சனை ஏற்படுத்தும். என்ன இப்படி இருக்கிறாங்க அம்மா, என்ன இப்படி இருக்கிறாங்க நம்ம மனைவி அப்படிங்கிறது வந்து ஒரு ஹஸ்பண்ட்க்கும் சரி ஒரு குழந்தைங்களுக்கும் சரி ரொம்பவும் வெறுப்பாகவே ஆகிடும். அவங்களோட சந்தோஷமாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு நம்ம வாழ்கிறதே இந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு தான், அதுக்கு ஆடம்ப செலவை தவிர்த்து முக்கியமான அத்தியாவசிய தேவைகளை வந்து உங்களோட வந்து ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவனம் செலுத்தி நம்ம பணத்தை பற்றி என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து அதை ஆடம்பரமாக செலவு பண்ணுறோமா இல்லை வந்து நம்ம ரொம்ப கருமையாக இருக்கிறோமா. சில பெண்கள் வந்து இதை உணர்ந்துட்டாலே அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம், ஆனால் இந்த நிறைய பேர் உணரவே கிடையாது. இல்லை ஒன்றுமே அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் கரெக்டாக தாங்க செலவழிக்கிறோம்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே கிடப்பாங்க. ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா 4 பேர்த்து கேட்டு பாருங்கள், நீங்கள் பணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எப்படி நீங்கள் இதை எடுத்து செலவு பண்ணுறீங்களா இல்லை நீங்களே வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் 4 பேர்கிட்ட கேட்டு தெரியும் போது உங்களோட ஆட்டிடியூட் உங்களுக்கே தெரிய வரும். ஒருவேளை நீங்கள் வந்து ஆடம்பர செலவு பண்ணுறவங்களா இருந்தால் அதை கட்டுப்படுத்திக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காம பணன்றதை வந்து சேமித்து வைக்கலாம். பட் வாழ்க்கை வாழ்வதற்கு